வணக்கம், நான் உங்கள் ஜெயந்தி தளபதி. இன்னைக்கு சொல்ல தொடுத்தவை பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம குடும்பத்திலையோ இல்லை நமக்கு தெரிந்த குடும்பங்கள்லேயோ படிப்பு வராத, படிப்பு படிக்க முடியாத குழந்தைகள் இருக்கும். அப்படி படிப்பு வராத, படிக்க பிடிக்காத குழந்தைகளுக்காகவும் அவர்களுடைய பெற்றோர்களுக்காகவும் இந்த கவியை நான் சமர்ப்பிக்கிறேன். வார பத்திரிக்கை படிக்கிறப்ப வயிற்றுக்குள்ள உதையிலேயே தெரியும் பயபிள்ளைக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. என்ன செய்ய, பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டன்னைக்கு பின்னாடியே தொட்டு வர படிக்க பிடிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன செய்ய, லட்ச ரூபாய் கட்டணம் கட்டியும் கத்துக்க பிள்ளை தயார் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன செய்ய, ஏ சொல்லுங்கிறப்ப போமாங்கையிலேயே தெரியும் ஏமாத்த போகுதுன்னு. என்ன செய்ய, முத நாள் சொல்லி தந்த ரைம்ஸை மறுநாள் மறக்க இலையே தெரியும் படிச்சு கிழிச்சிருச்சுன்னு. என்ன செய்ய, அடிச்சு பார்த்தாச்சு பிடிச்சி பார்த்தாச்சு எடுப்பனா புத்தகத்தைன்னு எதிர்த்து பேசுறதுகளை. என்ன செய்ய, கெஞ்சி பார்த்தாச்சு கதறி பார்த்தாச்சு தேரிடுறான்னாலும் தேம்பி அழுகிறான. என்ன செய்ய, ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும், விளையாடிக்கிட்டே விளக்கமா சொன்னா கூட விளங்க மாட்டேங்குதே. என்ன செய்ய, நூற்றுக்கு 100 வேணாமடா 140 எடுடானா 100% புத்தக பையே எடுப்பனாங்கிறவனை. என்ன செய்ய, வராத பாடத்தையாவது வாத்தியாரை வச்சு கற்றுத்தாரேனாலும் வயிற்ற காய வச்சுக்கிட்டு பாடாப்படுத்துறானே. என்ன செய்ய, படிக்கிற பள்ளிக்கூடத்திலேயே 10 இருந்து கற்றுக்கிட்டு வாடான்னா கால் பந்தாட போயிடுறானே. என்ன செய்ய, இன்னைக்கு பூரா விளையாட சொன்னாலும் இளைப்பாற மனசு வராது, 20 படிச்சு போட்டா அம்மா ரெஸ்ட்டுங்கிறவனை. என்ன செய்ய, வயலு கோடி வாய்க்கா வெட்டி எங்கள் அப்பா படிக்க, வீட்டு வேலையை ஒன்னொன்னா பழகிக்கிட்டு நான் படிக்க, வீணா போன டிவியையும் ஃபோனையும் பார்த்துக்கிட்டே வீணா போகுதுகளே. என்ன செய்ய, பல பேர் பார்க்க இது ஓடி விளையாண்டா பரவாயில்ல, பல பேர் பார்க்க இது ஓடி விளையாண்டா பரவாயில்ல, பிளே ஸ்டேஷனுங்கிற பேரில் எதெதுவோ ஓடுது, இது உட்கார்ந்து உடம்பு போடுதுகளே. என்ன செய்ய, 10th 12th மதிப்பெண்ணை 10 கேட்கையில் பகுமானமாக சொல்லணுமே. என்ன செய்ய, எதை கேட்டாலும் எட்டு வரிக்கு பேசுகிறவன் எடுறா புத்தகத்தை நான் மட்டும் 1 கூட பேச மாட்டேங்கிறவனை. என்ன செய்ய, என் பிள்ளை எல்லா படத்துலேயும் 100 என் பிள்ளை எல்லா பாடத்தையும் சேர்த்துத்தான் 100 சொல்ல முடியலையே. என்ன செய்ய, 4 நாள் முழுக்க விளையாடுறானே 4 கத்துக்க மாட்டேங்கிறானே. என்ன செய்ய, ஒழுக்கத்தை 1 கற்றுக் கொடுத்தேன், மரியாதையை மலையளவு கற்றுக் கொடுத்தேன், சக மனுஷனுக்கு உதவணும்னு சோத்தோடு சேர்த்து சகலத்தையும் ஊட்டியிருக்கேன், இந்த பாழா போன படிப்பை மட்டும் குட்டிக்கரன் அடித்தா கூட கொடுக்க முடியலையே. என்ன செய்ய, விடிஞ்சதும் படிடான்னா விடுமா தூங்குங்கிறான், பொழுது சாய படிடானா புலம்பி தள்ளுறான், பள்ளிக்கூடத்துலையாவது படிறான்னா பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட பேசியே வீணா போகிறான், பாடம் எடுக்கிறவங்க பார்க்குறப்பெல்லாம் 10 பேசுகிறாக படிக்க வைக்க மாட்டேங்கிறாக, என்னைக்காவது இடித்து படிக்க வச்சு அனுப்புனா தன்னால் தாங்கிறாளே. என்ன செய்ய, பரீட்சை தொடங்கி பரீட்சை பேப்பரை திருத்தி கொடுக்குற வரைக்கும் பயபக்தியாக சாமி கும்பிட்டும் பாஸ் ஆகாதவனை என்ன செய்ய, எப்படி படிக்கிறான் உங்கள் பிள்ளைன்னு 4 கேட்கையில் படிக்கிறான்னு இழுக்கையிலேயே பாதி உசுறு போய் வருதே. என்ன செய்ய, படிப்பை விளையாட்டா சொல்லி தருவோம்னு நினச்சா படிப்பு சம்மந்தப்பட்ட விளையாட்டை கூட விரோதியாக நினைக்கிறானே. என்ன செய்ய, படிக்கிற பிள்ளைகளுக்கு பக்கத்தில் உட்கார வச்சா கூட படபடன்னு வருதே. என்ன செய்ய, போக்குவரத்தில் போகையில் வரையில் பார்க்குறதுகளை எழுத்து கூட்டி படிக்க சொன்னால் கூட என் பக்கத்தில் கூட உட்கார மாட்டேங்கிறவனை. என்ன செய்ய, வருஷமெல்லாம் சிரிச்சு புட்டு வாத்தியார பிடிஎம்ல பாக்குற அன்னைக்கு மட்டும் வாடுற முகத்தை. என்ன செய்ய, பல போட்டிகள்ல பரிசு வாங்கினாலும் படிப்பு வரமாட்டேங்குதேங்கிற வருத்தத்தை. என்ன செய்ய, வானாலும் படிப்பு வரமாட்டேங்குதேன்னு வாடுற பிள்ளைய. என்ன செய்ய, நாம ஓடி உழைக்கிறது தெரிஞ்சும் வாடி வதங்கிறது தெரிஞ்சும் படிப்பு வராத பிள்ளைய. என்ன செய்ய, அவனுக்காக இல்லாட்டியும் நமக்காகவாவது படிக்கணும்னு நினைச்சோம் படிக்க முடியாத பிள்ளைய. என்ன செய்ய, படிக்காம உருப்பட முடியாதுனான்னு சொன்னா
படிக்காம முன்னேறினவங்க பட்டியலை பக்குவமா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவன என்ன செய்ய? படிச்சவன் நல்ல சம்பளம் வாங்குவான், படிக்காதவன் 10,000 பேருக்கு சம்பளம் கொடுப்பான்னு யாரோ சொன்னதை நினைச்சுதான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய, சாதிக்க பல வழி இருக்க படிப்பு மட்டுமே வேணும்னு நினைச்ச என் 10th அறிவை என்ன செய்ய? ஆசைப்பட்டதை சாதிக்க ஆர்வம் நிறைய இருக்குங்கிற அவன் தன்னம்பிக்கையை புரிஞ்சுக்கிட்டேன். வேற என்ன செய்ய? நன்றி.